ஜெர்மனியில் ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் ஏற்பட்ட பரபரப்பு. ஜெர்மனியின் வடமேற்கு நகரமான ஃப்ராம்ஷேவில் உள்ள ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் 81 வயது முதியவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார். அமெரிக்காவைப் போல ஜெர்மனியில் வன்முறைகள் பரவலாக இல்லை, ஆனால் சமீப காலங்களில் துப்பாக்கி சம்பவங்கள் ஜெர்மனியில் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வடமேற்கு நகரமான பிராம்ஷோவில் உள்ள ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் 81 வயது முதியவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்தார். மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் தன்னையும் ஆயுதத்தால் காயப்படுத்திக் கொண்டார் என்று ஓஸ்னாப்ரூக் போலீசார் தெரிவித்துள்ளார். காயமடைந்த இளைஞரும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரையும் ஹெலிகாப்டர் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தால் மற்றவர்கள் யாருக்கும் பாதிப்பில்லை என்று தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் ஆரம்ப பாடசாலைக்கும் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாடசாலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜெர்மனியின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஹைடல்பர்க் பல்கலைக்கழகத்தில் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் ஒருவர் உயிரிழந்ததும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது.